வணக்கம் அன்பு நேயர்களே, இது உங்களுக்கான தொலைக்காட்சி பார்த்துட்ருக்கீங்க. பேசுகிறது உங்கள் ஜோதிடர் மதுரை திருப்புவனம் மடப்புறம் விளக்கு கரு கருப்பையா. வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். தினசரி ராசி பலன்கள் பார்த்துட்ருக்கோம். இன்று நல்ல நாள், 28/4/2022. இன்றைக்கு மேல் நோக்கு நாள் ஏப்ரல் மாதம் வியாழக்கிழமை. சிறிய சுபகிருது வருடம் சித்திரை மாதம் 15ஆம் தேதி. இன்றைக்கு பிரதோஷம் த்ரியோதசி உத்திரட்டா நட்சத்திரம். இந்த தினத்திலே பிறந்தநாள் கணவனவிற்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த தினத்திலே மனநாள் கணவனவிற்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைக்கு ஸ்ரீ வைகுண்டம் ஸ்ரீ வைகுண்டபதி திருவீதி உலா, தேனி மாவட்டம் வீரபாண்டி ஸ்ரீ கௌமாரியம்மன் பவனி, திருப்பதி ஸ்ரீ எழுமலையப்பன் மைசூர் மண்டபம் எடுத்துருளல். நலநேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை. சூலம் தெற்கு, பரிகாரம் தைலம். வியாழக்கிழமை ராகுகாலம் பகல் 1:30 முதல் 3 மணி வரை. சந்திராஷ்டமியாக இருக்குன்னா ஆயிலி மற்றும் மகர நட்சத்திரங்களுக்கு ராசி பலன் பார்க்கலாமா? ஆண்பான மேஷம் ராசினர்களே, சிரமங்கள் வருவது போல் தோன்றினாலும் சிக்கல்கள் வருவது போல் தோன்றினாலும் சமாளித்துக் கொள்வீர்கள், சமாளித்து விடுவீர்கள். சிறுதானியம் நவத்தானியம் ரசினை வியாபாரிகள் ஏற்றம் காணலாம். ஏற்றம் இறக்குமதி சிறப்பான ராசி கொண்டு காத்திருக்கிறது. ஆண்பான ரிஷம ராசினர்களே, வரவுகள் சாத்தியமாகும். செலவுகளை குறைத்துக் கொள்ளுங்கள். வேண் விரயங்களை தவிர்த்து விடுங்கள். சுப விரயங்களாக மாற்றிக்கொள்ளுங்கள். புதிய தொழில் புதிய வியாபாரம் சிறப்பாக அமைய காத்திருக்கிறது. ஆண்பான மிதனம் ராசினிகளே, தன லாபம் கூடும், வணிக வளம் கூடும். உற்றார் பெற்றார் சுற்றத்தார் வகையிலே உதவிகள் கை கொடுக்கும். நட்பு வழியிலே பல காரியங்களை சாதிக்கலாம். ஆண்பான கடகராசினிகளே, கவலைகள் வந்தால் கூட பயம் கொள்ள தேவையில்லை. நிச்சயமாக கவலைகள் மாறும், காட்சிகள் மாறும். கவலைப்பட்டு ஏனாக போகிறது. புதிய தொழில் வாய்ப்புகள் சிறப்பாக அமைய காத்திருக்கிறது. ஒரு சிலருக்கு சிறு இடமாற்ற வாய்ப்புகளும் அமையலாம். ஆண்பான சிம்மம் ராசினிகளே, உற்சாகம் கூடும், ஆனந்தம் கூடும், வரவுகள் கூடும். போக்குவரத்தால் பயன்பட வரலாம். வெளியூர் தகவல்கள் சாத்தியமாகும். விருப்பங்கள் நிறைவேறும். ஆன்லைன் பிசினஸை ஒரு நல்ல முன்னேற்றம் காணலாம். ஆண்பான கன்னி ராசினிகளே, பக்தி மார்க்கத்திலே திளைப்பீர்கள். புதிய வகையான சிந்தனைகள் தொழில் வாய்ப்புகள் தொழில் சார்ந்து அமைய காத்திருக்கிறது. போக்குவரத்தால் பயன்பட பெறலாம். ஒரு சிலருக்கு புதிய வண்டி வாகன யோகம் அமைய காத்திருக்கிறது. ஆண்பான துல ராசினிகளே, சிக்கல்கள் வருவது போல் துணினாலும் சிரமங்கள் வருவது போல் துணினாலும் சமாளித்துக் கொள்வீர்கள். காலை பொழுது மாலை பொழுதிலே வரவுகளுக்கு சாத்தியம் அமையக்கூடிய நாளாக இருக்கிறது. தகவல்கள் தினவரு கூட்டம் அன்புக்குரியோர் சந்திப்பினைகளை காத்திருக்கிறது. ஆண்பான விருச்சிக ராசினிகளே, ஆதரவு கூடும், பொருளாதாரம் கூடும். போக்குவரத்தால் பயன்பட வரலாம். வெளியூர் தகவல்கள் சாத்தியமாக விருப்பங்கள் நிறைவேறும். உற்றார் பெற்ற சுற்றத்தர் வழியிலே அனுசரித்து செல்லவும் விட்டு கொடுத்து செல்லவும். ஆண்பான தனுசு ராசினிகளே, வெற்றி வாய்ப்புகள் வந்து கொண்டிருக்கும். வீணாகப்பட்டு குழப்பிக் கொள்ள வேண்டாம். உங்கள் வேலையை உண்டு சிறப்பாக செய்து வாருங்கள். ஃபேஸ்புக் சம்பந்தப்பட்ட வகையிலே யூடியூப் வகையிலே விழிப்போடு செயல்பட வேண்டும். வீண் பிழைகள் வராமல் பார்த்து கொள்ளவும். ஆண்பான மகர ராசினிகளே, போட்டி பொறாமல் இருக்கத்தான் செய்யும். வெளியூர் தகவல்கள் சாத்தியமாகும். இயல் இசை நாடகத்துறையினர் ஏற்றம் காணலாம். சந்திப்புகள் சுகம் கூட்டும். புதிய வாய்ப்புகள் வந்து கொண்டே இருக்கும். ஆண்பான கும்பராசினிகளே, பொறுமையோடு செயல்பட்டால் பலகாரங்களை சாதிக்கலாம். வெளியூர் தகவல்கள் சாத்தியமாகும். சிறு தொழில் செய்வோர் குறுந்தொழில் செல்வன் முன்னேற்றம் காணலாம். மாணவர் நலன் கூடும், முன்னேற்றம் கூடும். மாணவ செல்வங்கள் புதிய நட்பால் புன்னகை பூக்கலாம். ஆண்பான மீனம் ராசினிகளே, மேன்மைகள் பலப்படும், புலப்படும். காரி வெட்டி கைகூடும். உள்ளூரில் பல காரியங்களை சிறப்பாக செய்வீர்கள். ஆன்மீக தகவல் வந்து கொண்டிருக்கும். ஆன்மீக சேவை செய்வீர்கள். திருப்பண வேலைகளை சிறப்பாக செய்ய காத்திருக்கிறீர்கள். நெல் அரிசி வியாபாரிகள் நல்ல முன்னேற்றம் காணலாம். ஆண்பானர்கள் உங்களுக்கான சிறப்பான ஜோதிடர்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக ஜாதகத்திலே 3ஆம் இடமானது கைகளையும் தோள்பட்டையும் குறிக்கும் இடமாகும். மீண்டும் உங்களை நாளை சந்திக்கும் வரை உங்களது விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் மதுரை திருப்புவனம் மடப்புறம் விளக்கு கரு கருப்பையா. நன்றி, வணக்கம்.